ஹாய் ஹாய், வெல்கம் டு கடை. ஸோ இந்த எபிசோட் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் சீரீஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் அந்த ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு லூப்ஸ் இருக்குது. இந்த லூப் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ லூப்னா என்ன ஆர் இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் என்ன, வைல் லூப் சின்டாக்ஸ் என்ன, டூ வைல் லூப்போட சின்டாக்ஸ் என்ன, வைலுக்கும் டூ வைலுக்கும் என்ன வித்தியாசம், எதில் எப்போ வந்து எது அட்வான்டேஜாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில இருக்கும். லூப்ஸை வச்சு தான் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் வரும். ஸோ அதனால் அந்த ப்ரோக்ராம்ஸை சில இதை வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அடுத்து ஒரு டூ எபிசோட்ஸ்க்கு ப்ராப்ளி வந்து இதுதான் கண்டிப்பாக இருக்கும். எனிவே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் லூப்னா என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ லூப்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ரெப்பிட்டேட்டிவாக திருப்பி திருப்பி ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கான்செப்ட்க்கு பேர் தான் வந்து லூப். ஓகே, ஸோ ரெப்பிட்டேட்டிவ் எக்ஸிக்யூஷன் ஆஃப் அ சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் ஆர் மல்டி கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம லூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை 100 தடவை ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோம். ப்ரிண்ட் பண்ணக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், ப்ரிண்ட் எஃப் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். அதில் கோச்சுக்குள்ளே ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ப்ரிண்ட் ஆகிடும். இப்போ 100 தடவை ப்ரிண்ட் பண்ணோன்னா, அப்போ 100 தடவை ப்ரிண்ட் எஃப் ப்ராக்கெட் ஓப்பன் கோச்சுக்குள்ளே ஹலோ வேர்ல்ட், ப்ரிண்ட் எஃப் ப்ராக்கெட் ஓப்பன் கோச்சுக்குள்ளே ஹலோ வேர்ல்ட், இது எல்லாத்துக்கும் செமிக்கொள்ள வச்சுட்டே இருப்பீங்களா? முடியாது இல்லையா, அது பாசிபிள் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லூப் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வரோம். ஸோ இப்போ இந்த லூப் அப்படிங்கிற கான்செப்டில் 100 தடவை இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம். ஸோ அப்படி 100 தடவை ரன் பண்ணுன்னு சொல்கிறனால அது அதே பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை 100 தடவை ரன் பண்ணும். இதனால் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ், 100 லைன் நம்ம எழுத வேண்டாம். ஒரு தடவை ஃபார் லூப்புக்குள்ளே அதை கொடுத்தோம்னா அந்த ஃபார் லூப்பே 100 தடவை ரன் பண்ணி நம்மளுக்கு 100 தடவை ஹலோ வேர்ல்டுங்கிறத ப்ரிண்ட் பண்ண வச்சிடும். ஓகே, ஸோ ஒரே ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி 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 ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கான்செப்டுக்கு பேர் தான் லூப். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்காக லூப் ஆர் இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம படிக்க போகிறது வந்து ஒவ்வொரு லூப்க்கான சின்டாக்ஸை படிக்கிறது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் லூப்போட சின்டாக்ஸை படிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் லூப் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஃபார் அப்படிங்கிற அந்த கீவேர்டை யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ராக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு நடுவில் வந்து 3 பார்ட் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, செகண்ட் இதை கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, தேர்ட் இதை அப்டேஷன் ஆர் ரீஇனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன். இந்த இனிஷியலைசேஷன்னா என்ன, இந்த லூப் எத்தனை தடவை ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இப்போ 100 தடவைன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து 1 டைம் ரன் பண்ணிட்டேன், 2வது தடவை ரன் பண்ணிட்டேன், 3வது தடவை ரன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று நம்ம ஒரு கணக்கு வைக்கணும்ல, எத்தனை தடவை ரன் பண்ணியிருக்கோம் அந்த கணக்கு வைக்கணும், அந்த ஒரு கவுண்ட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வேரியபிள் தேவை. அந்த வேரியபிள் தான் எத்தனை தடவை இந்த லூப் ரன் பண்ணியிருக்குங்கிறத ஸ்டோர் பண்ண போகுது. அந்த ஒரு லூப் வேரியபிள் அப்படிங்கிறத இனிஷியலைஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஓகே, ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 0லேருந்து, இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்கேன். ஐனா என்ன, அது எந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கோமா, இல்லை. ஸோ அதை வெளியில் லூப்பை யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ஸோ இன்ட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து இது இனிஷியலைசேஷன் பார்ட்டுன்னு சொன்னேன். இதுக்கு அடுத்து என்ன, கண்டிஷன் ரைட்டா. ஸோ இந்த கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஐயோட வேல்யூ வந்து 100 தடவை ரன் பண்ணணும் ரைட்டா. ஸோ நம்ம இப்போ 0லேருந்து ஆரம்பிக்கலாம், இப்போலாம் 1லேருந்து கூட ஆரம்பிச்சிக்கலாம், நம்ம கவுண்ட் பண்ணுறது 1லேருந்தான் கவுண்ட் பண்ணோம். ஸோ 1 வச்சுக்கலாமா. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து 2, 3, 4, 5 இதே மாதிரி அது வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஐயை வந்து கூட்டிக்கிட்டே போகணும், அதாவது ரன் பண்ணிக்கிட்டே போகணும். எப்போ எது வரைக்கும், ஐ வந்து 100 ரீச் பண்ணுற வரைக்கும் ரைட்டா. ஸோ ஐ வந்து லெஸ் 100 இருந்துச்சுன்னா இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணணும். ஓகே, ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கண்டிஷன். ஓகே, ஸோ இனிஷியலைசேஷன் முடிஞ்சது, கண்டிஷன் முடிஞ்சது, இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், அப்டேஷன் ஆர் ரீஇனிஷியலைசேஷன். ஸோ இந்த அப்டேஷன் ஆர் ரீஇனிஷியலைசேஷன்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தடவை இந்த லூப் ரன் பண்ணுறப்போ நம்ம வந்து ஐயோட வேல்யூவை கூட்டணும்.
ரைட்டா. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து பிரிண்டப்பை வந்து ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணிட்டோம்னா ஒரு தடவை ஐயோட வேல்யூ 1 ஆக்கிடணும். அடுத்து செகண்ட் தடவை ஐயோட நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஐயோட வேல்யூ அடுத்து 2 ஆகும், அடுத்து 3 ஆகணும். இதே மாதிரி ஐயோட வேல்யூ இனிஷியலாக 1 இருக்குல்ல, அதை நம்ம 2, 3 கூட்டிக்கிட்டே போகணும்ல, அந்த ஐயோட வேல்யூவை கூட்டு 1 கூட்டு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இடத்துல அப்டேஷனாக சொல்கிறோம். ஐ ப்ளஸ் ப்ளஸ். இந்த ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறத இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னு நம்ம பார்த்துருப்போம் ரைட்டா. ஸோ அந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை வச்சு ஐயோட வேல்யூவை 1 கூட்டுறோம். ஓகே. ஸோ இதே மாதிரி நீங்கள் குறைச்சிக்கலாம், ஐ மைனஸ் மைனஸ் போட்டு, இல்லை ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் 2 மல்டிப்ளை பண்ணிட்டே போகலாம். இதே மாதிரி இந்த அப்டேஷனில் நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். இந்த கேஸில் நம்மளுக்கு வந்து அதை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணால் போதும். ஸோ அதனால் அதை பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே நம்ம அப்போ சொன்ன மாதிரி பிரிண்டெஃப் ஹலோ வேர்ல்டு கொடுத்தாச்சு. ஓகே, இதோட சேர்த்து நான் வந்து ஒரு பேக் ஸ்லாஷ் எண்ணெய் கொடுக்குறேன். இந்த பேக் ஸ்லாஷ் எண்ணெய் எதுக்குன்னா அடுத்தடுத்த லைனில் ப்ரிண்ட் பண்ணணும், இல்லைனா அப்படியே கொச்ச கொச்சான ஒரே லைனில் ப்ரிண்ட் பண்ணும், அது பார்க்க நல்லா இருக்காது. ஓகே. ஸோ அதனால் ஒரு பேக் ஸ்லாஷ் எண்ணெய் சேர்த்து, இது வந்து நியூ லைன் கேரக்டர் எஸ்கேப் ஜி. ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப்போட பேசிக் சின்டாக்ஸ். ஓகே. ஸோ இதில் வந்து ஃபாருங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு பேர் இனிஷியலைசேஷன், ஐயோட வேல்யூ, அதாவது லூப் வேரியபிளை எந்த வேல்யூலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து லூப்போட கண்டிஷன், ஸோ எப்போ இந்த லூப் முடியும் அப்படிங்கிறத சொல்கிறது இது, இது எங்கே ஆரம்பிக்குன்னு சொல்கிறது. ஓகே. அது வந்து ஒவ்வொரு இட்ரேஷனுக்கும் எவ்வளோ வேல்யூ மாறணும், அப்டேட் பண்ணுறது, வேல்யூ ஆஃப் ஐ அப்டேட் பண்ணுறது வந்து இந்த பார்ட் வந்து பண்ணுது. ஓகே. ஸோ இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அப்டேஷன். இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான், அது ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த கர்லி பேசஸ்க்கு உள்ளே இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த இடத்த ஃபர்ஸ்ட் இதை ரன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நம்ம அது கண்டிஷனை செக் பண்ணுறதை பார்ப்போம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 100 நம்மளுக்கு வந்து ப்ரிண்ட் ஆகிருக்கு ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இப்போ நான் ஸ்டாப் கொடுத்துட்றேன். இப்போ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது 102 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஐயோட வேல்யூ 102, ஐ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 100 சொல்கிறேன். ஐயோட வேல்யூ 102. ஸோ 102 வந்து 100 சிறுசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ ஃபால்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது எக்ஸிக்யூட்டே ஆகாது, நம்மளுக்கு ஒரு அவுட்புட்மே வராது. நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு அவுட்புட்மே வரல, ஏன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதனால் இந்த உள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன்னே ஆகலை, எக்ஸிக்யூட் ஆகலை. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப் ஆர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஃபார் லூப் வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து என் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட்டை கொடுத்துருவாங்க. இந்த என் அப்படின்னா நம்மளுக்கு 5, 6, 8, 9 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பராக இன்புட்டாக நம்மளுக்கு தந்துடுவாங்க. ஓகே. நேச்சுரல் நம்பர்னா 1 இன்ஃபினிட்டி வரைக்கும் ஏதோ ஒரு நம்பர். ஓகே. ஸோ நேச்சுரல் நம்பரை இன்புட்டாக கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணணும், அந்த என்னுங்கிற நம்பரை இன்புட்டாக வாங்கிக்கிட்டு நம்ம 1 இருந்து அந்த என்னுங்கிற நம்பர் வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி ப்ரிண்ட் பண்ணணும். இதுதான் வந்து சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ உங்களுக்கே ஐடியா தோணும், ஈஸி தான். நம்ம இருந்தாலும் வந்து ஓன்னா அப்ளை பண்ணி பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட் ஐன்னு வச்சுருக்கேன். இந்த ஐங்கிறத லூப் வேரியபிளாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. இதுக்கு அடுத்து நம்மளுக்கு வந்து எத்தனை நம்பர் வரைக்கும் அந்த என் அப்படின்னு சொன்னால செம ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ், அந்த என்னுங்கிறத இன்புட் யூசர்ட் வந்து வாங்கணும். ஸோ அதுக்கு என் தேவை. அண்ட் நம்ம கடைசியில் ப்ரிண்ட் பண்ண போகிறது என்ன, அந்த சம். ஸோ சம்முக்கு ஒரு வேரியபிள் வேணும், சம்மை வந்து ஈக்குவல் டு 0 சொல்லிட்டு நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதுதான் வந்து வேரியபிள் இக்வேஷன். நம்ம தேவைப்பட போகிறது 3 வேரியபிள்ஸ். ஸோ ஒன்று வந்து லூப்புக்கு யூஸ் பண்ண போகிற வேரியபிள், இன்னொன்று எது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என் அப்படிங்கிற இன்புட் வந்து யூஸ் எடுத்து வாங்குறோம், அதுக்கு கடைசி வந்து நம்மளோட ஆன்சர் சம். ஓகே. ஸோ இந்த 3 வேரியபிள்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும், அந்த என்னங்கிறத யூஸ் எட்டு வந்து இன்புட் வாங்கணும். ஸோ printf enter the value of n அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அடுத்து ஒரு ஸ்கேன்எஃப் போட்டு அந்த வேல்யூவை இன்புட்டாக வாங்குகிறோம். பர்சன்டேஜ் டி ஆம்பர்சன்ட் n. ஓகே. ஸோ என்னங்கிற நம்பரை யூஸ் எட்டு வந்து இன்புட்டாக வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு ஃபார் லூப்பை யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஃபார் நம்ம ஐ இஸ் ஈக்குவல் டு 1, ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் 1 தான் ஆரம்பிக்கும். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 1, அதிலிருந்து ஐ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என் வரைக்கும் போகிறோம்.
ஓகே இப்போ ஃபைவ் அப்படின்னு ஒரு இன்புட் கொடுத்தோம்னா ஒன்னில் ஆரம்பிக்கா ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ஃபைவும் இன்க்ளூடட் ரைட்டா. அதனால தான் இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஓகே ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என் வரைக்கும் போகிறோம். ஒவ்வொரு தடவையும் ஐயோட வேல்யூவை ஒன்னால் இன்க்ரிமெண்ட் பண்ணோம். ஸோ ஐ ப்ளஸ் ப்ளஸ்னு கொடுக்குறோம். ஓகே ஸோ ஃபஸ்ட் ஐயோட வேல்யூ ஒன்னாக இருக்குது, அதை நம்ம சம்மில் ஆட் பண்ணிப்போம். திருப்பி ஐயோட வேல்யூவை டூ ஆக்குவோம். இப்போ திருப்பி டூவை சம் ஆக்குவோம், டூவை வந்து சம்மோட ஆட் பண்ணிப்போம். இதே மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போகிறோம் ரைட்டா. ஸோ இதுதான் நம்மளோட அந்த ஃபார் லூப்பு. இது உள்ளே தான் நம்ம வந்து அந்த சம்மில் வந்து இந்த வேல்யூஸை ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம் ரைட்டா. ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே இருக்க சம்மோட வேல்யூவோட இப்போ புதுசாக வர்ற ஒன்றை ஆட் பண்ணோம் ரைட்டா. ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ ஒன்றாக இருக்குது, கண்டிஷனை செக் பண்ணுறோம். ஒன் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நம்மளோட இன்புட்டை வந்து நம்ம ஃபைவ் ஆர் த்ரீ வச்சுக்கலாம், த்ரீ வச்சுக்கலாம். ஓகே ஸோ என்னோட வேல்யூ வந்து த்ரீ. ஸோ ஒன் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு த்ரீயா? ஆமாம் உண்மை தான். ஓகே அப்போ உள்ளே வரும். சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ. அப்போ ஏற்கனவே சம்மோட வேல்யூ ஏதோ ஒன்று வச்சுருக்கோம், அதோட இப்போ ஐயோட வேல்யூவாக என்னவோ அதை ஆட் பண்ணணும். இப்போ ஐயோட வேல்யூ ஒன்று. ஸோ ஏற்கனவே சம்மோட வேல்யூ என்னவாக இருந்துச்சு, ஜீரோவாக இருக்குது, இங்கே மேலே அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஜீரோ ப்ளஸ் ஐயோட வேல்யூ வந்து ஒன். ஸோ ஜீரோ ப்ளஸ் ஒன் பண்ணால் ஒன் கிடைக்கும். இப்போ சம்மோட வேல்யூ ஒன் ஆகிடுச்சு. ஓகே ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இது முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம், திருப்பி போகிறோம் கண்டிஷன் வந்து செக் பண்ணுறதுக்கு. ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம், ஐயோட வேல்யூ இப்போ டூ. ஸோ டூ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு த்ரீயா? ஆமாம் உண்மை தான். அப்போ உள்ளே வரும். சம் இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே ஸ்டோராக இருக்க வேல்யூ ஆஃப் சம் என்ன, ஒன்று ரைட்டா. ஸோ ஒன் ப்ளஸ் ஐயோட வேல்யூ டூ, ஒன் ப்ளஸ் டூ த்ரீ அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே இப்போ திருப்பி அடுத்த இட்ரேஷனுக்கு போகிறோம். ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறோம், ஐயோட வேல்யூ இப்போ த்ரீ ஆயிடுச்சு. ஸோ இப்போவும் ட்ரூ தான். அதனால் சம் இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே இருக்க வேல்யூ ஆஃப் சம் வந்து த்ரீ, இப்போ ஐயோட வேல்யூவும் த்ரீ. ஸோ த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ், சிக்ஸுங்கிற வேல்யூ வந்து இந்த சம்மில் ஸ்டோர் ஆகும். அடுத்து திருப்பி லூப்புக்கு போவோம், ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுவோம், ஐயோட வேல்யூ இப்போ ஃபோர். ஃபோர் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு த்ரீயா? நாலு வந்து மூணை விட சிறுசா? இல்லை தப்பு. அதனால இந்த லூப்பை இதோட முடிச்சுட்டு வெளில வந்துடுவோம். ஓகே ஸோ இப்போ சம்மில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு, சிக்ஸுங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு, விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ். ஏன்னா என்னோட வேல்யூ நம்ம த்ரீன்னு கொடுத்தோம். ஓகே ஸோ இப்போ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நம்பர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிச்சு, அதை ப்ரிண்ட் பண்ணணும். ஸோ ப்ரிண்ட் எஃப் சம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு ஒரு பர்சன்டேஜ் டியை போட்டு அந்த வேல்யூவை ப்ரிண்ட் பண்ணணும் சம். அவ்வளோதான். ஓகே ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராம் ஃபார் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே இப்போ இதை ரன் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்தலாம் என்னோட அவுட்புட்டை. என்டர் த வேல்யூ ஆஃப் என், நான் வந்து சிக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இல்லை த்ரீ கொடுப்பேன், யாருமே செக் பண்ணியாச்சு, ஆன்சர் சிக்ஸ் வரணும். சம் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் வந்துடுச்சு. ஓகே இப்போ திருப்பி ரன் பண்ணுவோம். ஒரு பெரிய நம்பர் கொடுப்போமா, சிக்ஸ்டி ஃபைவ், அதுக்கும் ஆன்சர் சொல்லிடுச்சு. ஓகே ஸோ இதுதான் வந்து சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான ப்ரோக்ராம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் என்னென்னு பார்த்துருக்கோம். அதோடைய சேர்த்து ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் பார்த்துட்டு அதோட ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமான சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸையும் வந்து சேர்த்து பார்த்துருக்கோம். ஓகே ஸோ அடுத்த எபிசோடில் வந்து நம்ம வந்து வைல் லூப்னால் என்ன, அதோட சின்டாக்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டு அதோடய சேர்த்து இதே சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸை வைல் லூப் வச்சு எப்படி பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கூட வச்ச எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேறு எதுவும் இல்லை, அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பை.